வெல்கம் டு நம்ம உலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு துணி தைக்கிறதுக்கு மிஷின் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி நூலும் ஊசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒரு நூலும் ஊசியும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா நம்ம துணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே தச்சு முடிச்சிடலாம். அந்த நூல் ஊசி எப்படி வந்து நம்ம வாங்குறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூவாக துணி தைக்கிறவங்களுக்கு, அதாவது பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, எது மாதிரியான நூல் எது மாதிரியான ஊசி வாங்கணுன்னே அவங்களுக்கு தெரியாது. முக்கியமாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து நல்ல குவாலிட்டி ஊசி நூல் வாங்கணுமானா நம்ம துணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஈஸியாக தச்சு முடிச்சிடலாம். எப்படி வந்து நல்ல குவாலிட்டியான ஊசி நூல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கிற ஊசி தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சில்வர் கலரில் இருக்கிற ஊசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியான ஊசி. அந்த ஊசியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கனமான துணியெல்லாம் தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஊசி வந்து உடஞ்சி போயிடும். சீக்கிரமாகவே அந்த ஊசி பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ்லாம் வந்து போயிடும். அடிக்கடிக்கு நூல் அருந்துக்கும் அந்த மாதிரி ஊசி நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அது மாதிரியான ஊசி வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ எது மாதிரியான ஊசி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஊசி விற்பாங்க, மிஷின் ஊசி. அந்த ஊசி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஊசி நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. கனமான துணி தைக்கிறப்போ உடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நூலெல்லாம் அருந்துக்காது. அது ஷார்ப்னஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குறையவே குறையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்சி அந்த ஊசியை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் வாங்குறதுனா அந்த சில்வர் கலரில் இருக்கிற ஊசியை வாங்காதீங்க, கோல்டன் கலரில் இருக்கிற ஊசியை வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டு குவாலிட்டி. ரொம்ப லைஃப் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் துணி தைக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான ஊசியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊசி பார்த்தோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூல் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நூல்லையும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி நூலுங்கெல்லாம் இருக்குது. நம்ம லோ குவாலிட்டி நூல் வாங்கினோம்னா அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா அருந்துக்கும், அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம லோ குவாலிட்டி நூல் வாங்காமல் ஹை குவாலிட்டி நூலாக பார்த்து நம்ம வாங்கணும். நல்லா கம்பெனி பிராண்டடாக இருக்கிற நூலாக பார்த்து நம்ம வாங்கணும். எப்படி நம்ம பிராண்டட் நூல் பார்த்து கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் கடையில் போயிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான நூல் கேட்டாவே வந்து அதுதான் பிராண்டட். இந்த கடையில் வந்து எது காஸ்ட்லியாக இருக்குதோ அந்த நூல் தான் பார்த்திங்கன்னா பிராண்டடாக இருக்கும். நீங்கள் ஷாப்பில் போயிட்டு பிராண்டட் நூல் கேட்டாவே அவங்க வந்து நல்ல குவாலிட்டியான நூலாக பார்த்து தருவாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக துணி தைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு ஒரு நூல் வாங்கி வச்சுப்பாங்க. அது மாதிரி பாக்ஸாவோட நூல் வாங்கி வைக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய துணி நம்ம தைக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் துணி தான் நம்ம தைப்போம். அப்போ நூல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம தேவைப்படும், அதிக நூல் தேவைப்படும். அப்போ அந்த நூல் வந்து அதிக மாதமாக நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி அதிக மாதமாக இருக்கிறப்ப அதனுடைய தரம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் புதுசாக துணி தைக்கிறப்ப அது மாதிரி பாக்ஸாக நூல் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நூல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நூல் காலி ஆகிட்ட பிறகு திரும்பவும் போயிட்டு புதுசாக வாங்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நமக்கு நூலெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து பெரிய ஷாப் இருக்கிறப்போ ஒரு பாக்ஸாக வாங்கிக்கிறப்போ அதில் ஒரு யூஸ் இருக்குது. புதுசாக துணி தைக்கிறப்போ பாக்ஸ் வாங்குறப்போ நோ யூஸ். அது மாதிரி வாங்காதீங்க. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஊசி வாங்குறப்போ கோல்டன் கலர்லேயும், நூல் வாங்குறப்போ நல்ல பிராண்டட் நூலும் வாங்கி நீங்கள் துணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு துணி தைக்கிறப்போ எந்த ப்ராப்ளமே வரவே வராது. அழகாக ஸ்மூத்தாக துணி தைச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு துணி தைக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.